அரசாங்கத்தை கையாள்வது தனக்கு கடினமானது பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சிதோண்டகை தெரிவிப்பு. நாட்டின் அபிவிருத்திக்கு சீன அரசு தொடர்ந்து ஆதரவு வழங்கும் சீன சர்வதேச ஒத்துழைப்பு அமைப்பு. மத்திய வங்கியில் இருந்து பணம் திருடப்பட்டது குறித்து நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. இந்திய இலங்கை கப்பல் போக்குவரத்து சேவை மே 15 ஆரம்பம். 13 தொடர்பில் விக்னேஸ்வரன் இல்லத்தில் கலந்துரையாடல், ஆளுநரும் பங்கேற்பு. டெல்லியில் வரும் 20 உலகளாவிய புத்த மாநாடு பிரதமர் மோடி பங்கேற்பு. சூடானில் தொடரும் வன்முறை, மரணமடைந்தோர் எண்ணிக்கை 185 அதிகரிப்பு. ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவே ஜனாதிபதி வீட்டுக்கு செல்ல நேரிட்டதுடன் இந்த அரசாங்கமும் அதே செயற்பாட்டை மேற்கொண்டு இந்த சம்பவத்தை ஒடுக்கி வருவதாக கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தெரிவித்தார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் அல்லது உண்மையை மறைக்க முயல்பவர்கள் இருந்தால் அவர்களும் இப்படியே வீட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த சம்பவத்துக்கு காரணமான ஒரு அதிகாரியை அந்த பதவியில் வைத்து கொண்டு சட்டத்தை மதிக்காத அரசாங்கத்தை கையாள்வது கடினம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டின் அபிவிருத்திக்கு சீன அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என சீன சர்வதேச ஒத்துழைப்பு முகாமையின் பிரதி தலைவர் டான் பொசின் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தனவுடன் சீன தூதரகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சீன சர்வதேச அபிவிருத்தி ஒத்துழைப்பு முகாமையை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொருளாதார மற்றும் வர்த்தக ஆலோசகர்கள் குழுவும் இந்த சந்திப்பில் இணைந்துள்ளது. இலங்கையில் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லட்சம் ரூபாயை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணை நடத்தி உண்மைகளை நீதிமன்றில் அறிவிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் கர்சன கெகுனாவில உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கோட்டை போலீசார் நீதிமன்றத்தில் உண்மைகளை தெரிவித்த போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் மத்திய வங்கி ஊழியர்கள் 7 பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக போலீசார் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டனர். இந்தியா இலங்கைக்கிடையேயான கப்பல் போக்குவரத்து சேவையை மே 15 தொடங்குவதற்கான திட்டங்கள் தற்போது தயாராகி வருகின்றன. இந்த கப்பல்கள் மூலம் இந்தியாவை சென்றடைய 4 மணித்தியாலங்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் சேவைக்கு 100 அமெரிக்க டாலர்கள் அறவிடப்படும். இது இலங்கை நாணயத்தில் சுமார் 35,000 ரூபாவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பயணத்தில் 100 கிலோ எடையுள்ள சாமான்களை எடுத்து செல்ல முடியும். அத்துடன் ஒரு கப்பல் சேவையில் சுமார் 120 பயணிகள் பயணிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 திருத்தத்தில் உள்ள அதிகாரங்கள் தொடர்பில், மத்திக்கும் மாகாணத்துக்கும் உள்ள நிர்வாக நடைமுறைகள் தொடர்பில் வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் இல்லத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலில் வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராசா, முன்னாள் வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண முதலமைச்சரின் செயலாளர் கே விக்னேஸ்வரன், முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் கலாநிதி சர்வேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 15 மற்றும் சூதாட்ட வரிகளை உயர்த்துவது தொடர்பான வரைவு சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நிதியமைச்சர் என்ற ரீதியில் வெளியிட்ட வர்த்தமானியின் பிரகாரம், இலங்கை பிரஜை ஒருவருக்கு சூதாட்ட நிலையத்திற்குள் நுழைவதற்கு அறவிடப்படும் 50 அமெரிக்க டாலர் கட்டணம் 100 அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. வருடாந்தம் செலுத்த வேண்டிய 15 மற்றும் சூதாட்ட வரியின் தொகையை மேலாய்வு செய்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதுடன் April 1 தொடக்கம் புக்கி வர்த்தகர்களுக்காக அறவிடப்படும் வருடாந்த வரி 5 மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதியன பெரமுனவின் அமைச்சு பதவிகள் வழங்கப்பட வேண்டியவர்களின் பட்டியல் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கட்சியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்தார்.
கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான பேராசிரியர் ஜி எல் பேரிஸ், சாகர காரியவசம், சந்திம வீரக்குடி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரங்கே பண்டார் ஆகியோர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றனர். நேற்றைய தினம் ரயிலில் மோது 80 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் சுன்னாகம் ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. இதில் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். அவரது மரணம் தொடர்பான விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.